ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே vlogs and travels. இன்றைக்கி நம்ம மதுரை ஜங்ஷனில் இருக்கோம். இப்போ தான் சென்னை எக்மோ டு நாகர்கோயில் வீக்லி எக்ஸ்பிரஸில் மதுரை வந்து இறங்கணும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. மதுரை ஜங்ஷனில் கொஞ்ச நேரம் மதுரை ஸ்டேஷனை சுற்றி பார்த்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். இப்போ நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்கேன். மதுரை ஜங்ஷனில் எஸ்கலேட்டர்லாம் போட்டு ஸ்டேஷன் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வெளியே போயிட்டு மதுரை ஸ்டேஷன் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் பிளாட்ஃபார்ம்லலாம் கூட நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே ஏர்லி மார்னிங் ட்ரெயினுக்காக இங்கே இருக்கவங்க. நைட் டைமில் பாருங்கள் பார்க்கிங்கில் எவ்வளோ கார் இருக்குதுன்னு. ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய நேஷ்னல் ஃப்ளாகு. அண்ட் நைட் டைமில் கூட ஒரு சிட்டி பஸ் ஒன்று போது பாருங்கள். ஒரு ஸ்டேஷனில் நைட் டைமில் பார்க்கிங் இவ்வளோ ஃபுல்லாக இருந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். அண்ட் பாருங்கள் எவ்வளோ பேர் தூங்குறாங்கன்னு. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்தாச்சு. வைகை எக்ஸ்பிரஸ் வந்து 1977 ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் எழுதியிருக்கு 42 இயர்ஸாக எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் டெய்லி போய்ட்டுருக்க ட்ரெயின் அது வைகை எக்ஸ்பிரஸ். இதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அங்கே தேர்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. அங்கே பாருங்கள் நைட் டைமில் தான் மதுரைக்கு நிறைய ட்ரெயின் வரும். இங்கே பாருங்கள் நைட் டைமில் மதுரை ஸ்டேஷன் எப்படி பிஸியாக இருக்குன்னு. பிளாட்ஃபார்ம் 1, 2, 3, 4 எல்லாமே பிஸியாக இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் ரொம்ப ஸ்பெஷல்னால மெயின் என்ட்ரன்ஸில் கோவில் மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. 3 லாங்குவேஜில் நேம் போர்டு இருக்குது. இப்போ டைம் வந்து 4:20 ஆகுது. வாங்க மீனாட்சி அம்மன் கோவில் போவோம். இங்கே பாருங்கள் இது எல்லாமே மார்க்கெட் ஏரியா தான். மார்னிங் டைமில் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஏர்லி மார்னிங் டைமில் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோவில் திறந்துருக்குமான்னு தெரியல, போய் பார்ப்போம். இல்லைனா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போவோம். பட் கோவிலுக்குள்ளே ஃபோன் அண்ட் கேமரா நாட் அலோட். லெஃப்டில் போகணுன்னு போட்டிருக்கு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்த ஸ்ட்ரீட் தான். இங்கே பாருங்கள் கோபுரம் தெரியுது. இது வந்து வெஸ்ட் கோபுரம். இது இங்கே தான் ஃபோன் வைக்கிற இடம் இருக்குது, லாக்கர்லாம். இவங்க எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவில் போகிறவங்க தான். அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே ஏர்லி மார்னிங்கில் பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க அவங்களாமும் வருவாங்க கோவிலுக்கு போகிறவங்களுக்காக. பாருங்கள் கோபுரம் எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்து சிற்பம்லாம் சரியாக தெரியல, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டே போயிட்டு. நிறைய படத்தில் வர என்ட்ரன்ஸ் வந்து சவுத் கோபுரம், ரைட் சைடில் போனால் அந்த கோபுரம் வரும். நம்ம இப்போ வெஸ்ட் கோபுரம் வழியாக தான் உள்ளே போக போகிறோம். உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபோனெல்லாம் வச்சுட்டு தான் உள்ளே போனோம். ஃபோனு கேமரா எதுவுமே உள்ளே அலோவ்டு இல்லை. ஏர்லி மார்னிங் டைம்னால கோவிலில் கூட்டம் அவ்வளோ இல்லை. இங்கே பாருங்கள் உள்ளே ஸ்ட்ரைட்டாகவே போக முடியுது. வழக்கமாக அந்த கம்பி போட்டிருக்காங்களா அது வழியாக தான் நடந்து போனோம். இங்கே பாருங்கள் ஃபோனுக்கு வந்து 4 ஹவர்ஸுக்கு 5 ருபீஸ் தான். நான் வச்ச இந்த இடத்துல பக்கா சேஃப். இது இந்த லாக்கர் எல்லாமே கோவில் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுது. இதுதான் நம்ம பார்த்த வெஸ்ட் கோபுரம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிற்பம் இருக்குதுன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோன் அலோவ் பண்ணால் நல்லா இருக்கும் உள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவில் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை.